ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விருந்தாளியாக வந்தார். நபி அவர்கள் அவருக்கு உணவளிப்பதற்காக தம் மனைவிமார்களிடம் சொல்லி அனுப்பினார்கள். அப்போது அவர்கள் எங்களிடம் தண்ணீரை தவிர வேறெதுவும் இல்லை என்று பதிலளித்தார்கள். எனவே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களை நோக்கி, இவரை தம்முடன் உணவில் சேர்த்து கொள்பவர் யார் அல்லது இவருக்கு விருந்தளிப்பவர் யார் என்று கேட்டார்கள். அப்போது அன்சாரிகளில் ஒருவர் நான் விருந்தளிக்கின்றேன் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு தம் மனைவியிடம் சென்றார். மனைவியிடம் இறை தூதர் அவர்களின் விருந்தாளியை கண்ணியப்படுத்து என்று கூறினார்கள். அதற்கு அவரின் மனைவி, நம்மிடம் நம் குழந்தைகளின் உணவை தவிர வேறெதுவும் இல்லை என்று கூறினார். அதற்கு அந்த அன்சாரி தோழர், உன் குடும்பத்திற்கான உணவை தயாராக எடுத்து வைத்துவிட்டு விளக்கை ஏற்றிவிடுவதை போல் பாவனை செய்து அணைத்துவிடு. உன் குழந்தைகள் உணவு உண்ண விரும்பினால் அவர்களை தூங்க செய்துவிடு என்று கூறினார். அவ்வாறே அவரின் மனைவியும் உணவை தயாராக எடுத்து வைத்து விளக்கை ஏற்றிவிட்டு தம் குழந்தைகளை தூங்கச் செய்துவிட்டார். பிறகு விளக்கை சரி செய்வது போல் நின்று பாவனை செய்து கொண்டே விளக்கை அணைத்து விட்டார். பிறகு அவரும் அவரின் மனைவியும் உண்பது போல் விருந்தாளியான அந்த மனிதருக்கு பாவனை காட்டலானார்கள். பிறகு இருவரும் உணவு உண்ணாமல் வயிறு ஒட்டியவர்களாக இரவை கழித்தனர். காலையானதும் அந்த அன்சாரி இறை தூதர் அவர்களிடம் சென்றார். நபி அவர்கள், நீங்கள் இருவரும் செய்ததை கண்டு அல்லாஹ் இன்றிரவு மகிழ்ச்சியால் சிரித்து கொண்டான் அல்லது வியப்படைந்தான் என்று கூறினார்கள். அப்போது தமக்கு வறுமை இருந்த போதிலும் தம்மை விட பிறருக்கு முன்னுரிமை அளிக்கின்றனர், தன்னிடமுள்ள கஞ்சத்தனத்திலிருந்து காக்கப்படுவோரே வெற்றி பெற்றோர் எனும் வசனத்தை அருளினான்.